எல்லா புகழும் இறைவனுக்கு. இன்னைக்கு நம்ம சினிமா நியூஸ்ல பார்க்க போற படம் கார்பன். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விதார்த்துடைய நடிப்புல வர்ற படம். இவருடைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தன்யா. இவங்க ஆல்ரெடி ஏழாம் அறிவு அப்படிங்கிற படத்துல நம்ம ஸ்ருதி கமலஹாசனுக்கு வந்துட்டு ஃப்ரண்ட் ரோல் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள்ல வந்து தெலுங்கு படங்கள்ல வந்துட்டு நல்ல ஒரு சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்டா ஹீரோயினா கூட ஒரு சில படங்கள் பண்ணியிருக்கிறாங்க தெலுங்குல. தமிழ்ல வந்துட்டு இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஹீரோயினா பண்ற படம் இதுதான் நினைக்கிறேன். எனக்கு சரியாக தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த படத்தில் டைரக்டர் ஸ்ரீனுவாசன் அப்படிங்கிறவர் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. சாம் சிஎஸ் தான் படத்துக்கு மியூசிக்கு. ஃபைட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கனல் கண்ணன். இது வந்துட்டு ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் நல்ல ஒரு சென்டிமெண்ட் மூவி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப நாளைக்கு பிறகு விதார்த் வந்து சோலோவாக ஹீரோவாக நடித்து வெளில வர படம். இந்த படத்துக்கு ஒரு அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. அது என்ன அப்படின்னா இந்த படம் ஜனவரி 13 தியேட்டருக்கெல்லாம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த படம் ஓடிடியில் வரும்னு நான் எதிர்பார்த்தேன், ஆனால் இந்த படம் வந்துட்டு பார்த்திங்கன்னா தேட்ரிக்கலாக வருது. இவருடைய இன்னொரு படம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அன்பறிவு. இது கூட வந்துட்டு ஓடிடியில் தான் ரிலீஸ் ஆகுது. ஸோ அது சம்மந்தமான டீட்டெயில் வந்து நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கிறோம், நீங்கள் பார்க்க. ஒரு சினிமா தகவல் சினிமா ரிவியூவில் உங்களை சந்திக்கிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கே.